இது நல்ல கேள்வி. ஆனா ஒரு 50 வருஷமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அதை வந்து 5 நிமிஷத்துல வந்து அதை மாற்ற முடியாது. நம்பர் ஒன். நம்பர் டூ, எதுக்காக அழைச்சிட்டு போறோம்னா, அவர் ஒரு வீட்டுல ஒரு புருஷர் டிப்ளமேட்டா இருந்தார், அவர் வைஃப் வந்து வீட்டை பார்த்துட்டு இருந்தா, குழந்தைகள் இருந்தாருன்னா பரவாயில்ல, குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு அம்மாவே இருக்கா, குழந்தைகள்லாம் பாத்துக்கலாம், சின்ன குழந்தையா இருந்தா. ஒரு விஷயம், ஒரு டைம் வரும் அம்மா, குழந்தைகளோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளியில போறதுக்கு கம்பல்ஷன் வரும். அப்ப வந்து யாருக்கிட்டையாவது கொஞ்சம் நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல இருந்து அழைச்சின்னு வந்து அந்த குழந்தைகளோட குழந்தைகளுக்கு சேஃப்டி, குழந்தைகளுக்கு வந்து பயம் இல்லாத இருக்கிறதுக்கு யாராவது போகணும்னா குழந்தைகளோட நெருங்கி பழகினவா வந்து அதுக்கு நல்ல சாதகமா இருக்கும். அதனாலதான் இந்தியால இருந்து சின்ன குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காகத்தான், அவர் சின்ன குழந்தைகள் இருக்கிற டிப்ளமேட்ஸ் தான் இந்த மாதிரி சர்வெண்ட்ல அழைச்சிட்டு போறோம். ஆனா அந்த மாதிரி அழைச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மினிமம் வேஜ், குறைந்தபட்ச ஊதியம், ஊதியம்ங்கிறதே நீங்க அந்த நாட்டுல என்ன சட்டமோ அதை தானே கொடுக்கணும். அதை வந்து இந்தியால கொடுக்கற மாதிரி குறைச்சு கொடுக்கறது சரியில்லைங்கிற ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை தவிர்க்கலாம் இல்லையா? அந்த பிரச்சனை வந்து எப்படின்னா, நான் வந்து என்னோட டொமஸ்டிக் மேட் ஆக்ஷன் போறேன்னா, நான் வந்து உனக்கு அமெரிக்கா சட்டம் தான் உனக்கு ஒன் மேல வந்து அது வரும், உனக்கு இந்தியாவில இருக்கிற சட்டம் ஒன் மேல வராதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவில இருக்கிற சட்டத்துல இருந்து தானே ஆரம்பிக்க முடியும். இல்ல, அது எப்படி? நீங்க வெளிநாட்டுல வேலை செய்யும் பொழுது நீங்க இந்திய சட்டம் தான் பொருந்தும்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி? ஒரு டிப்ளமேட்டோட ஆபீஸ் வந்து அது இந்தியன் டெரிட்டரி. டிப்ளமேட்டோட வீட்டுக்குள்ள போலீஸ்காரன் நுழைய முடியாது, அவருக்கு பர்மிஷன் வேணும். அந்த நான் இப்ப வெளிநாட்டுல ஒரு இந்தியன் டிப்ளமேட் வீட்டுக்கு போலீஸ் வரணும்னா அம்பாசிடர் இருந்து பர்மிஷன் வரணும். சரி, ஆனா நீங்க சொல்றது வந்து சட்டப்பூர்வமா சரியா இருக்கலாம். அதாவது கான்சுலேட்டோ அல்லது அம்பாசடருடைய அலுவலகமோ அல்லது அவருடைய வீடோ டிப்ளமேட்டிக் டெரிட்டரியா இருக்கலாம். அது இந்திய அந்த நாட்டினுடைய, அதாவது அந்த டிப்ளமேட் எந்த நாட்டுக்காரரோ அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்புன்னு நீங்க சொல்லலாம். ஆனாலும் இந்த மாதிரி இந்த மினிமம் வேஜுங்கிற விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வந்து இந்தியன் ஃபியூடல் சர்வீஸ் மாதிரி செயல்படுது. இன்னும் வந்து சர்வெண்ட் மேடெல்லாம் வச்சுட்டு செய்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற டிப்ளமேட்ஸ் இந்தியாவுக்கு வரும்பொழுது அவங்க வந்து அமெரிக்காலேருந்து அவங்க லேபரை கொண்டு வர்றதில்லை, இங்கேயும் வந்து பர்சனல் கொண்டு வரட்டுமே. ஏன் கொண்டு வரதில்லை? ஏன்னா இந்த ஊர்ல வந்து அந்த ஊருக்கு சமானமா இந்த ஊர்ல ரொம்ப சகஜமா ரொம்ப ஈஸியா இவங்களுக்கு வந்து சர்வன்ட் சாப்பிடுறாங்க. நம்மளும் நாளையில இருந்து எங்க ஊர் மினிமம் வேஜ் வந்து 10 மடங்கு நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த ஊர்ல இருந்து அழைச்சின்னு வருவோம், அந்த ஊர்ல இருந்து மெக்சிகன்ஸ் அழைச்சின்னு வருவோம், அந்த ஊர்ல இருந்து இங்க பியூர்டோரிக்கன்ஸ் எல்லாரையும் அழைச்சின்னு வருவாங்க இந்தியாவுக்கு. இந்த ஊர்ல வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் நிறைய இருக்கு, அதனால வந்து எல்லாம் ஈஸியா கிடைக்கும். அண்ட் முன்னாடியே இருந்தவா இருக்கா அவளோட கண்டினியூ பண்றோம் அந்த மாதிரி இதுவாயிருக்கு. நம்ம ஊர்லயும் நம்ம பண்ணட்டோம். அதுக்குதான் இப்ப பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேச்சுவார்த்தையில இந்தியாவோட கை ஓங்கி இருக்கணும், ஓங்கி இல்லாட்டாலும் அமெரிக்கா கைக்கு கீழே போகக்கூடாது. செல்ஃப் ஹெல்ப் கல்ச்சர், அதாவது டிஐஒய், டூ இட் யுவர் செல்ஃப்ங்கிற கலாச்சாரம் வந்து நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கணுங்கிற கலாச்சாரம் இப்போ இந்தியாவில் வந்து, இப்போ காந்தி இதை பற்றி சொல்லியிருக்காரு, ஆனால் இந்தியாவில் அது அதிகாரிகள் மத்தியிலையும் சரி, பொதுவான பியூரோக்ரஸி மத்தியிலையும் சரி, அது பர்மிட் ஆகுது, கீழே இறங்கி வரலை. இப்போ வந்து நீங்கள் கீழே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட நீங்கள் வந்து வேலெட் வச்சுக்கிறீங்க, ஆடோலி வச்சுக்கிறீங்க அந்த பிரிட்டிஷ் கலோனியல் அமைப்பிலிருந்து. அந்த அந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கலாம் இல்லையா? நீங்களே ஏன் உங்கள் வேலையை செய்யக்கூடாது? செய்யலாம். நம்ம வந்து இப்ப டிப்ளமேட்டை பத்தி இத்தனை நாளைக்கு பேசிட்டு இருந்தோம். டிப்ளமேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, எஸ்பெஷலி கண்ட்ரி விட்டு வெளியில வந்தப்புறம். நானே சொல்றேன், நான் வெளிநாட்டுல இருந்த போது நான் டிப்ளமேட்டா இருக்கிற போது எனக்கு நான் வீட்டுல ஒரு ஹெல்ப்புக்காக நான் என்னன்னு நிறைய பேரை நிறைய தடவை ஆக்ஷன் போயிருக்கேன். நான் இந்தியாவுக்கு வந்த மறுநாள் அவளை வந்து அவ வீட்டுக்கு அனுப்பிச்சுவேன், என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. நான் இங்க எங்க அறிக்கை நானே தானே பண்ணிக்கிறேன். நான் ஒப்புத்துக்கிறேன், இந்த ஒரு பழைய காலத்து பிராக்டிஸ தவிர்க்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. அது வந்து நம்மளே தான் ரியலைஸ் பண்ணணும், இன்னொத்தம் சொல்லி பண்ணணும்.